படாங் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இருக்கு பாருங்க, இதுதான் மசக்கன் படாங். இது ஒன்று தான் நம்ம இந்தியன் ஸ்டைலில் கிரேவி இருக்கும், கொஞ்சோண்டு ஒரு 50% இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். அதுக்காகவே இதை தேடி தேடி வருவேன். ஃபைனலாக ரெஸ்டாரண்ட் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இதுதாங்க ரைஸ் ரெண்டாம், இது பேர் ரெண்டாம். ரைஸ் கூட சிக்கன் கிரேவி போட்டுருக்கான், சிக்கன் கிரேவியா? ஆமாம், சிக்கன் கிரேவி. இது பொட்டேட்டோ, இதுதான் தெரியுமா எல்லாருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் பார்ப்பாங்க. சாப்பிட்டுட்டு நான் ஃபோட்டோ அடிக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். ஹலோ ஹலோ, இதுதான் நம்ம சாப்பிட்டதுக்கான பில்லு, 93,500. நம்ம அங்கேருந்து வாக் பண்ணி அப்படியே வந்திருக்கோம். அங்கே பாருங்கள் லேக் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கலாம். போட் சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாம் போட் சர்வீஸ் கொடுக்கலாம். ஊர் மக்கள் வந்து வாடுவாங்க. இதுதான் எலக்ட்ரானிக் சிட்டி பில்டிங். அதெல்லாம் நம்ம கோஜக்காரங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கான, வீடியோ எடுத்துட்டுங்க. கோஜக்காரன் அன்றைக்கி வந்தேதான். நான் இப்போ எப்படி வெளியே போகிறது, இந்த வழியாக போயிடலாம். நான் நேர கேமராவுக்கு நேராக இருக்கான்லாம். லேக்க பாருங்கள் இவ்வளோ. ஹாய் ஹாய், மந்திர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. இந்தோனேஷியாவில் ஒரே ஒரு கோயில் தான், அது சிவன் கோயில் தான். எப்படி இருந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்க, எவ்வளோ பெருசு அழகாக இருக்கு. இங்கேருந்து நம்ம டாக்ஸியில் போகிறதுக்கும் கோஜக்கு போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த கோஜக்காரங்களுக்கு எல்லா வழியும் தெரியுமா, நுழைஞ்சு நுழைஞ்சு போயிடுவாங்க. நுழைஞ்சு நுழைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் டைம் காமிக்கினா எங்கோ ஒரு 15 நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துருவாங்க. இதுலேயாவது நுழைஞ்சு நுழைஞ்சு போயிடுவாங்க. இதை கொஞ்சம் நல்லா இருக்கும். சிவமந்திர் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல, வாட் இஸ் திஸ்? ஜகார்த்தா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். ஓ ஓகே, ஜகார்த்தா இன்டர்நேஷனல் ஸ்டேடியமா? சூப்பராக இருக்கலாம் வாங்க. Can we go there? Inside? Yeah. Allowed? This is the international stadium. உள்ளே விட மாட்டேன்டாங்க. அப்படி நம்ம வெளியிலேருந்து வர ரவுண்ட் அப்படி வச்சுட்டு எப்படி கிட்டிருக்காங்க பாருங்க, செமையாக இருக்கு. ஃபுட்பால் ஸ்டேடியம் யா? ஏ ஃபுட்பால் ஸ்டேடியம், ஃபுட்பால் நம்ம நம்ம ஊரில் கிரிக்கெட்டு. கோ ஃப்ரம் தேர். இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஸ்டேடியம் எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க.
Yeah, go home. Yeah. This way. Chairs are all gone. Orange chairs. Other on ground. Okay. கோண்டோம் சிவன் கோயில் கோண்டோம் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சிவ மந்திர்னு போட்டிருக்கலாம்ண்ணா. சரி, உள்ளே போய் எப்படி ஒரு வீடியோ எடுத்து போடுற பார்க்க. ஏ ஐயா, இதாங்க சிவன் கோயில். செருப்பு கலத்தி போட்டு உள்ள போவாங்க. செருப்பு கலத்தி போட்டோம். இங்கே ஒருத்தங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு. ஒரு இந்தோனேஷியாக்காரர் மாதிரி இருக்காரு, பூஜை பண்ணிட்டாரு. ஏன்னா ஜெய் அம்பே மாதாவா. என்ன சாப்பிட்றாங்க பாருங்க. ஜுலேலால் பெடா பாரா. நார்த் இந்தியன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோயில் சூப்பராக இருக்கலாம். என்ன இருக்கு? ஆஹா, ஃபேனில் அழகாக இருக்குது காற்று. கோயில் செமையாக கட்டியிருக்காங்க. திஜோ மால் நிஹால் சந்த் சம்தானி என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். இன் எவர் லவிங் மெமரி ஆஃப் அவர் பிலவட் பேரண்ட்ஸ் ஹனுமன் சில என்ன இருக்கு. ஜெய் வீர் ஹனுமன் அப்படின்னு எழுதியிருக்கு அதில். என்ன போட்டிருக்கு அதில் போட்டிருக்கு என்னதுன்னா, ஸ்ரீ தேஜோ மால் நிஹால் சந்த் சம்தானி அவங்களும் ஸ்ரீமதி கிஷ்ணி பாய் தெஜுமல் சம்தானி அவங்க ஸ்பான்சர் அவங்களோட பேர் பிள்ளை கட்டி கொடுத்துருக்காங்க போல. ஜெய்சோமி தியோராம் ஜெய்சோமி லீலாஷாவா லீலாஷா தாதா ஷாமா ஜெய்ஸ்ரீ ஐயப்பா நல்லா கட்டிருக்காங்க. ஒரு படி வச்சு ஐயப்பன் ஜெய்ஸ்ரீ ஐயப்பா கல்வெட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி மாதா லக்ஷ்மி நார்த் இந்தியன்ஸ் தான். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் யாரும் இல்லை, எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஜெய லக்ஷ்மி மாதா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. ஜெய் ஸ்ரீராம்
சாய் பாபா இங்க பாருங்க. சாய் பாபாவையும் சாலையும் வச்சுருக்காங்க. சாய் என்ட்ரன்ஸ் சாப்பாடு தரோம். தேங்க்யூ. நம்ம சிவன் கோயிலில் இருக்கோம். எனக்கு கோயிலில் சாப்பாடு தந்தாங்க. இந்த அக்கா சாப்பாடு தந்தாங்க. ஆமாம், இந்தோனேஷியா சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சிவன் கோயில் இந்தோனேஷியாவில் இருக்கோம். இப்போ கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா, இது எப்படி இந்த கோயில் உருவாகின கதை எப்படின்னா, அந்த காலத்துலேயே சிந்தி மக்கள் வந்து இங்கே வந்து இடம் வாங்கி லக்ஷ்மி கோயில் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது இடத்த பெரிய இடங்கள் வாங்கி அப்படியே போய் மெதான், பாலி, ஜகார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய இந்தோனேஷியன் கல்யாணம் முடித்து அவங்க அவங்களோட வாரிசுகள் தான் இங்கெல்லாம் இருக்கிறது. இப்போ எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறாங்க, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், முருகன், ஜெய் சாய் பாபா, ஸ்ரீராம். அதுக்கப்புறம் சைனீஸ் கூட வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி மாதா. கோயில் தான் சிவன் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸும் இருக்காங்க, ஹிந்துஸும் வராங்க, எல்லாருமே வராங்க. பக்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய முஸ்லீம்ஸ் வாட்ச்மேன் எல்லாம் வந்து கோயில் வச்சு ஆட்டு போகிறாங்க. அதுபோக இங்கேயுமே முஸ்லீம்ஸ் ஒர்க் பண்ணுதாங்க. ரொம்ப முஸ்லீம்ஸ் வராங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு வந்து உட்காந்துட்டு சாப்பாடு தருவாங்க பாருங்கள், அதை சாப்பிட்டுட்டு போகிறாங்க.